Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukka bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Innikku grand samayil la oru super ana healthy ana uluttam paruppu laddu eppadi pannonradha paaka porom. உளுத்தம் பருப்பு லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் 1/4 கப் சக்கரை எடுத்துக்கேன் சக்கரை வந்து உங்க தேவைக்கேத்த மாதிரி எடுத்துக்கலாம் கம்மியா வேணும்ன்றவங்க கம்மியா கூட எடுத்துக்கலாம் 6 ஏலக்காய் எடுத்துக்கேன் 4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும் முந்திரி 1/2 கப் எடுத்துக்கேன் அத நல்லா சின்ன சின்னதா உடைச்சு வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த சக்கரையும் ஏலக்காவையும் போட்டு அரைச்சி பவுடரா ஆக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சக்கரையையும் ஏலக்காவையும் நல்ல பவுடர் ஆக்கி வச்சாச்சு இப்போ ஒரு பானை ஹீட் பண்ணிரலாம் ஹீட் ஆன உடனே 1 கப் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிரலாம் இத நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணனும் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணனும் இந்த லட்டு பண்றது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ணி காமிக்க போறேன் இது நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் கூட கிடையாது இது பண்றதுக்கு ஹார்ட்லி ஒரு 20 मिनिट्स கூட ஆகாது இந்த உளுத்தம் பருப்பு வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு இப்போ இத நல்ல ஆற வச்சிட்டு மிக்ஸில போட்டு அரைச்சு பவுடர் ஆக்கிடலாம் ரொம்ப பவுடர் ஆக்கணும் அவசியம் கிடையாது கொஞ்சம் கோர்ஸ் பவுடரா அரைக்கணும் கொர கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சு எடுக்கணும் சக்கரை அரைச்ச மிக்ஸி ஜார்லயே வறுத்த உளுத்தம் பருப்பையும் போட்டு அரைச்சிடலாம் பவுடர் ஆக்கிடணும் இப்போ வறுத்த உளுத்தம் பருப்பை நல்ல பவுடரா அரைச்சாச்சு ஒரு பானை ஹீட் பண்ணிடணும் பான் ஹீட் ஆன உடனே அதுல 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம் நெய் காஞ்ச உடனே அதுல 1/2 கப் முந்திரி ஆட் பண்ணிடலாம் முந்திரி வந்து கொஞ்சம் கோல்டன் பிரவுன் கலர் ஆற வரைக்கும் இதை இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் பிரவுன் கலரில் ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்க உளுத்தம் பருப்பு பவுடரை இந்த நெய்யில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உளுத்தம் பருப்பு பவுடர் ஆட் பண்ண உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதில் இந்த சர்க்கரை பவுடரையும் ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதை நல்லா கலரியாச்சு இப்போ இதை கையால் பிசைந்து உருண்டை உருண்டையாக பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா இப்படி பிசைஞ்சிக்கலாம் கையால் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி உருட்டையாக்கிக்கலாம் லட்டு மாதிரி இந்த மாதிரி உருட்டை உருட்டையாக பண்ணி வச்சிடலாம்
பார்த்தீங்கன்னா நல்ல சுவையான உளுத்தம் பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.